ஹாய், ஹலோ, வணக்கம் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் மேட்ச் நம்பர் 17, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்சோட ஹைலைட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேட்சோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்குது. சென்னையில் மும்பை வந்து பேட்டிங்க்கு வராங்க. ரெண்டு ஓப்பனர்ஸ் குவாண்டன் டிகாக், ரோஹித் சர்மா கேப்டன், ரெண்டு பேரும் பேட்டிங்கு வராங்க. ரோஹித் சர்மா அதிரடியான ஆட்டவங்க, 63 ரன் 52 பால்ல செம்ம அடி அடிச்சுட்டு பிரித்து மேஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். இஷான் கிஷன் வந்து அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த சைடு நான் சொல்லியே ஆகணும், ரவி பிஷ்ணோ பார்த்தீங்கன்னா செம்மையாகவே பவுலிங் போட்டாருங்க. ரெண்டு விக்கெட்டு, இஷான் கிஷன் விக்கெட்டு, சூரியகுமார் யாதவ் விக்கெட்டு, அவர் தாங்க எடுத்தார். செம்மையாக பவுலிங் போட்டிருக்காரு. சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரன் எடுக்கல, ஆனால் டீசன்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 27 பாலில். மற்றவங்க யாருமே அவ்வளோ ஸ்கோர் பண்ணலங்க. நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்ஷ்தீப் சிங் போட்ட பாலில் ஒரு ஷார்ட் ஆடுவார், அது தீபக் கூட கேட்சை பிடிச்சி அவுட் ஆயிடுவாருங்க 1 ரனில். கிரண் போலாட் நாட் அவுட் பேட்ஸ்மேனுங்க, 16 ரன்னு 12 பாலில் செம்மையாக விளையாடிருக்காங்கன்னே சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ். ஆனால் டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 131க்கு 6 விக்கெட்டு, 132 ரன் அடித்தா வின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங் வராங்க. பேட்டிங் வந்து சும்மா சொல்லவே வேணாம், மயக் அகர்வால், கே எல் ராகுல் சம ஃபார்மில் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா என்னமா விளையாடுறாங்க, ஒரு கேப்டன்சிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்காருங்க. 60 ரன் 52 பாலில் வேறு லெவலில் பேட்டிங்னே சொல்லலாம் கேஎல் ராகுல் கிட்டேருந்து. மயக் அகர்வால் அவர் கூட கான்ட்ரிபியூட் கொடுத்து 25 ரன் செம்மையாக அடித்தாருங்க. அதுக்கப்புறம் கிறிஸ் கெயில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 ஓவர் தலையிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு அதிரடியான ஆட்டம் ஆடி 43 ரன் 35 பாலில் செம்மடி அடிச்சிருக்காருங்க. ஒரே ஒரு விக்கெட்டு தாங்க இழந்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 132 ரன்னுக்கு 1 விக்கெட் இழப்புக்கு பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. 17.4 ஓவர்ஸில் இந்த மேட்சை முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு 50% சான்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட் ஒரு 10-13 ஓவர்ஸ் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு நிறையா சான்ஸ் இருந்த மாதிரியே இருந்தது. நம்ம ராகுல் சகர் தாங்க அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் த்ரூ பண்ணாருன்னு சொல்லலாம். கேஎல் ராகுல், மைக் அகர்வால் விக்கெட்டை ராகுல் சகர் செம்மையாக வந்த ஏரில் போடுவாருங்க. பால் லெக் ஸ்பின் பாலர் செம்மையாக அதை வந்து மைக் அகர்வால் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டுக்கும் பாலுக்கும் டைமிங்கே இல்லை. முன்னே ஷார்ட்டை வந்து பால் வரதுக்கு முன்னாடி கமிட் ஆகிடுவார். கமிட் ஆனால சூரியகுமார் யாதவுக்கு நேராக கையில் போய் விழுதுங்க பால். மைக் அகர்வால் அவங்க பார்ட்னர்ஷிப்பை உடச்சி செம்மையாக போட்டுக்காங்க. ராகுல் சாருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு, அதுக்கடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல, அந்த மேட்ச் தான் தோற்று போனாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட்டு போச்சு, அதுவும் ராகுல் சகர் தாங்க எடுத்திருக்காரு. அவர் நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்காருங்க நம்ம ராகுல் சகர். நீங்கள் சொல்லுங்கள், ராகுல் சகரோட பவுலிங் எப்படி இருக்குது, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா, பிரேக் த்ரூ பண்ணார், மைக் அகர்வால் விக்கெட் எடுத்தா, அது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தோட டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2வது விக்ட்ரியை வந்து பதிவிக்கிறாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து சொல்லவே வேணாம், லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி பொறுமையாக விளையாடி கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், கேஎல் ராகுல் பர்ஃபார்மன்ஸ், கிறிஸ் கெயில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோஹித் சர்மா ஹிட்மேன், 62 ரன் வேறு லெவலில் அடிச்சாருங்க, அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி.